நாடு முழுவதும் 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் நாளை முதல் கோவாக்சின் தடுப்பூசி. தமிழ்நாட்டில் சுமார் 35 லட்சம் பேருக்கு பள்ளி கல்லூரிகளிலேயே செலுத்த ஏற்பாடு. கொரோனா பரவல் வேகம் பிடிப்பதால் நாடு முழுவதும் படிப்படியாக மீண்டும் கட்டுப்பாடுகள் அமலாகின்றன. மேற்கு வங்கம், டெல்லி, ஹரியானா, ஒடிஷாவில் பள்ளி கல்லூரிகள் இயங்க புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா மூன்றாவது அலை பரவுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. டெல்டா, ஒமிக்ரான் ஆகிய இரு வகைகளும் சமூகத்தில் பரவி வருவதாக விளக்கம். சென்னையில் மனைவி இரண்டு குழந்தைகளை கொன்று வங்கி அதிகாரி தற்கொலை. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து கடனாளியானதால் விபரீத முடிவு. ஆரணி அருகே எருது விடும் விழாவில் காளைகள் முட்டி 70 மேற்பட்டோர் காயம். அனுமதியின்றி போட்டியை நடத்தியதாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழையால் விளைநிலங்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நனைந்து போனதால் விவசாயிகள் கவலை. கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி செல்லும் பிரதான சாலையில் இரண்டு இடங்களில் மண் சரிவு. சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த ஹெலிகாப்டர் விபத்திற்கு காரணம் என்ன? விமானப்படை அமைத்த சிறப்பு குழு விசாரணை நிறைவு. அடுத்த 5 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல். பெகாசஸ் உளவால் பாதிக்கப்பட்டவர்கள் வரும் 7 தேதிக்குள் விவரங்களை அளிக்கலாம். உச்சநீதிமன்றம் அமைத்த தொழில்நுட்ப குழு அறிவிப்பு. இடஒதுக்கீட்டில் உயர்சாதி ஏழைகளுக்கான வருமான உச்சவரம்பில் மாற்றம் செய்யும் திட்டம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல். டெல்லியில் போதைப்பொருள் வியாபாரியை கைது செய்ய சென்ற காவல்துறையினர் மீது தாக்குதல். இருதரப்பும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் 4 காவலர்கள் உட்பட 6 பேர் காயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.